அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறப்போ கேப் அப்லேயோ இல்லை கேப் டவுன்லேயோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அந்த நாளில் வந்து நம்ம ட்ரேடு வந்து எப்படி எடுக்கிறது, எப்படி நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கறது, எதை வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு நாலு விதமான சாட் பார்க்க போகிறோம். இந்த சேட்டை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதாவது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனிச்சு, கேப் அப்பில் கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டாக பாருங்க, மார்க்கெட் ப்ரீவியஸ் டே வந்து இது வந்து மார்க்கெட்டோட க்ளோஸ். ஓகேவா, ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் வந்து இது. கரண்ட் டே மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், இது வந்து கரண்ட் டேவோட ஓப்பன். ஓகேவா, மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண ஃபஸ்ட் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கும்போது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். அதோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கணும். சரியா, மார்க்கெட்டோட ஹை அண்டு லோ வந்து மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ். ஓகேவா, ஸோ இதை மார்க் பண்ணிக்கிட்டோம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் எப்போதுமே கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா மோஸ்ட்லி அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரியா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட கேப் ஓப்பன் கேப் அப்புங்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம், ஓகேவா, க்ளோஸை தாண்டி இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரியா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அது மாதிரி இந்த சார்ட்டில் வந்து நடந்திருக்கு. அதே போல் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்டை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஃபைவ் மினிட் கேண்டில் வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இந்த கேண்டில் பாருங்கள், கரெக்டாக இந்த கேண்டில் வந்து இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் வைக்கிது. ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த கேண்டில் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளோட ட்ரேடிங்கோட என்ட்ரி வந்து இங்கே இருக்கலாம். சரியா, இது வந்து நமக்கான என்ட்ரியாக இருக்கலாம். ஸோ இதுக்கான நமக்கான டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹை. ஓகேவா, இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ். ஓகேவா, ப்ரீவியஸ் டே ஹை ஆர் ப்ரீவியஸ் டேவோட இந்த க்ளோஸ் பாயிண்ட், இது ரெண்டுத்தில் ஏதாவது நமக்கு வந்து ஒரு அது வந்து நமக்கு டார்கெட் லெவலாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், ஆனால் இந்த இடத்துல எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட அந்த க்ளோஸ் கிட்ட வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், டச் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப வந்து அதே லெவலில் வந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் கன்சால்டேட் ஆனிச்சு அப்படின்னா உங்களோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிறதுல வந்து எந்த விதமான உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் இருக்காது. சரியா, ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு அதிகபட்சமான டார்கெட்டு. ஓகேவா, மார்க்கெட் இந்த லெவல், அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங். ஓகேவா, இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு லெவலை வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்துட்டு உடனே இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகணும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் சார்ட். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து கேப் டவுன் நடந்தாலும் சரி கேப் அப்பில் இருந்தாலும் சரி இது வந்து கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது மார்க்கெட்டில் வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுது. ஓகேவா, ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் எப்படி வேணாலும் போகலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்டை வந்து நம்ம கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். சரியா, அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுறோம். அந்த ஃபைவ் மினிட் கேண்டில் வாட்ச் பண்ணுறப்ப ஒன்று மேலே உடைக்குதா இல்லை கீழே அதை பிரேக் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். கீழே வந்து ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல ஒரு பேரிஷ் ஃபார்ம் ஆகுது, உடனே நம்ம என்ட்ரி எடுத்துடுறோம். இது வந்து இந்த லெவல் வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ், இது வந்து எஸ்எல்ஆ வச்சுக்கலாம். சரியா, இது வந்து எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம். அப்போ வந்து நமக்கான டார்கெட் எது இருக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் இல்லைன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை, ஏதோ இந்த ரெண்டு லெவலில் ஏதோ ஒரு லெவல் வந்து நமக்கு டார்கெட்டு. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து நம்ம டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிடலாம். சரியா, ஸோ இந்த இடம் வந்து நமக்கு டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ட்ரேட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தாச்சு. ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, இப்போது இது வந்து ரெண்டாவது டைப். ஓகேவா, இது வந்து டைப் டூ மார்க்கெட் பாருங்கள். மார்க்கெட் இது வந்து மார்க்கெட்டோட க்ளோஸ் பாயிண்ட். ஓகேவா, இதுதான் மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸு. கரண்ட் டே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா, இது வந்து கரண்ட் டேவோட ஓப்பனு. அதே போல் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச். ஓகேவா, இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப்போ வந்து ஓப்பன் ஆயிருக்கு, கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் வந்து நம்ம வாட்ச் பண்ணுறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் வாட்ச் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் வைக்கல. ஓகேவா, மார்க்கெட் கீழே இறங்கிருக்கு, ஆனால் இதோட க்ளோஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இதுகிட்ட இருக்குது. ஓகேவா, இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து இதுகிட்ட இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் க்ராஸ் அண்ட் க்ளோஸ் வைக்கணும் எப்போதுமே. சரியா, க்ராஸ் அண்ட் க்ளோஸ் வைக்கிறப்ப தான் நீங்கள் வந்து ட்ரேடில் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் வந்து க்ராஸ் பண்ணி கீழே போயிருக்கு, ஆனால் க்ளோஸ் வைக்கல. மார்க்கெட் வந்து இந்த ஃபைவ் மினிட் கேண்டிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள். ஓகேவா, இந்த கேண்டிலில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டிலோட ஹை இருக்கு இல்லையா, அந்த ஹையை வந்து நல்லா க்ராஸ் அண்ட் க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் வந்து எது வேணுமோ இந்த லெவலில் எங்கே வேணுமோ நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்து வந்து கேப்பை ஃபில் பண்ணுறது. ரெண்டாவது டைப் அப்படின்னா அந்த கேப் இருக்குது அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. மார்க்கெட்டை அதுக்கு மேலே, அதாவது அந்த ஓப்பன் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பன் ரேஞ்சை வந்து பிரேக் அவுட், அந்த ஓஆர்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓப்பனிங் ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடனே நம்ம வந்து என்ட்ரி எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட லோ. ஓகேவா, இது வந்து ஒரு
ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். ஸோ இதை வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த கேண்டிலோட லோவை கூட வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸாக இந்த இடத்த கூட வச்சுக்கலாம். சரியா, இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு லெவலை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், அதாவது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னா என்னன்னா மார்க்கெட் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துறீங்க, உடனே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இங்கே போதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே மாடிஃபை பண்ணி இந்த இடத்துல போட்ட ஸ்டாப் லாஸை அடுத்து இந்த இடமா, ஓகேவா, இந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இது மாதிரி மாடிஃபை பண்ணுறது நீங்கள் வந்து மேனுவலாகவும் மாடிஃபை பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு சில புரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஏற ஏற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இல்லாதவங்க வந்து நீங்கள் மேனுவலாக பொறுமையாக கூட நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும்பாங்க. அந்த மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து புக் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்பை வந்து ஃபில் பண்ணுறது. ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா அந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அந்த ஓஆர்பி ஓப்பனிங் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ஓஆர்பி பிரேக் அவுட், ஓகேவா, ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்டு இந்த லெவலை பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்போ தாராளமாக உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. இல்லை இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்விங், ஓகேவா, இது வந்து நமக்கு ஒரு ஸ்விங்கு, அடுத்த ஸ்விங் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ இதை க்ளோஸ் இதை வந்து பிரேக் ஆனிச்சு அப்படின்னாலே இந்த லெவல் வந்து பிரேக் ஆனிச்சுனாலே, ஓகேவா, இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வைக்கிறதுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஸ்விங்கை விட இது வந்து மேலே தான், ஓகேவா, இந்த லெவலை விட இது வந்து ஹையர் ஹை தான் ஃபார்ம் ஆகுது, ஓகேவா, இது வந்து ஹையர் ஹை தான் ஃபார்ம் ஆகுது. சரி, இங்கே கூட நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கோட ஹையாகவும் இருக்குது, ஓகேவா, இந்த ஹையை விட இது வந்து ஹையாகவும் இருக்குது. அதே போல் ப்ரீவியஸ் டேவோட ஹை, ஓகேவா, இது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆனது, ப்ரீவியஸ் டேவோட ஸ்டார்ட் ஆனிச்சு பார்த்தீங்களா, இந்த ஹையும் பிரேக் பண்ணி தான் இது வந்து புது ஹை வைக்குது அப்படிங்கிறப்போ தாராளமாக இங்கே வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். நீங்கள் ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆக போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களோட என்ட்ரிக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் சரி ஏதோ ஒரு இண்டிகேட்டரும் சரி எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு என்ட்ரி கொடுக்குது, அதுவும் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரிங்கும் போது கரண்ட் ஓஆர்பி, ஓகேவா, கரண்ட் அந்த ஓப்பனிங் ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு, அதே போல் ப்ரீவியஸ் டேவோட ஹை, ஓகேவா, ப்ரீவியஸ் டே ஹையையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இன்னொரு கான்ஃபிடன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து அந்த இஎம்ஏ 20 வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், இதோ உங்களுக்கு என்னென்ன இண்டிகேட்டர் நீங்கள் வால்யூம் யூஸ் பண்ணி பார்க்கலாம், அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகும். அப்போ தாராளமாக வந்து ஒரு என்ட்ரி நீங்கள் வந்து ஒரு பயமே இல்லாமல் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ கேப் அப்பில் வந்து கேப் ஃபில் பண்ணுறதையும் அதே போல் கேப்பை ஃபில் பண்ணால் மார்க்கெட் வந்து மேலே போகிறதையும் பார்த்தாச்சு. அதே போல் கேப் டவுனில் வந்து நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் பாருங்கள், ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் வந்து இது, ஓகேவா, இது வந்து ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸு. அதே போல் கரண்ட் டேவோட ஓப்பனுங்கிறது இந்த இடத்துல இருக்குது, ஓகேவா, மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா கேப் டவுனு, ஓகேவா, இது வந்து கேப் டவுன் ஆகிருக்கு, சரியா, மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிருக்கு. இந்த இடத்துலையும் அதே போல் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு 5 மினிட் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை வந்து நம்ம வாட்ச் பண்ணுறோம். அகெயின் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் தாண்டி இது ரெண்டாவது வந்து நல்ல ஒரு க்ளோசிங் வச்சிருக்கு தான், நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்போம், இங்கே வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம், சரியா, இங்கே வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். அகெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும், ஆனால் இந்த ஸ்டாப் லாஸை, ஓகேவா, இந்த இடம் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸை வந்து இந்த இடம் பிரேக் பண்ணியிருக்கும், ஸ்டாப் லாஸை பிரேக் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குது அப்படிங்கும்போது இந்த ஸ்விங்கை, ஓகேவா, ஃபஸ்ட்டு 5 மினிட் ஓப்பன் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகி இங்கே வந்து மார்க்கெட் வந்து புதுசாக ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. உடனே என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம், சரியா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட அந்த டார்கெட்டுங்கிறது என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸாக இருக்கணும், அப்படி இல்லைனா இந்த ப்ரீவியஸ் டேவோட அந்த ஸ்விங்கோட ஹை வந்து உங்களுக்கு வந்து அந்த டார்கெட்டாக இருக்கணும், ஓகேவா, இந்த ஸ்விங் ஹை வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கணும், அப்படி இல்லைனா இந்த ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் இருக்கு இல்லையா இந்த லெவல் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கணும், ஓகேவா, இந்த ரெண்டு லெவலில் ஏதோ ஒரு லெவல் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதே போல் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம், ஓகேவா, இந்த லெவலில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு இதில் நான் எதுக்காக இந்த சாட்டு உங்களுக்கு வந்து நான் அதே போல் எப்படி ப்ராப்பரான ஒரு சாட்டை வந்து எடுத்து காமிச்சு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், எதுக்காக நான் இந்த டைப் ஆஃப் சாட் எடுத்தேன் அப்படின்னா, சப்போஸ் இன்கேஸ் வந்து மார்க்கெட் அதே போல் ஃபஸ்ட்டு 5 மினிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பேரிஷ் கேண்டில் வச்சிடுச்சு, அப்படி வச்சும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போயிடுச்சு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக உங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை ஃபாலோ பண்ணணும், அதாவது மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்களா, இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்களா, உடனே இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும், இல்லைனா நீங்கள் மேனுவலாக எக்ஸிட் பண்ண போகிறீங்க. அடுத்ததாக பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த ஓப்பனிங் ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி மேலே வந்து ஒரு க்ளோஸ் வைக்கிது, இந்த இடத்துல உடனே என்ன பண்ணும், மார்க்கெட் லாங் போகுது அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு என்ட்ரி ஒன்றே எடுத்துடணும். அப்போ உங்களோட டார்கெட் என்னவாக இருக்கும், ஓகே, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண நினைக்குது, மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் கீழே வரும்னு நினச்சோம்,
கீழே வந்து ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுச்சு. இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இந்த கேப் வந்து எந்த லெவல் வரைக்கும் இருக்குது, இந்த ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் வரைக்கும் இருக்குல்ல, அப்படி இல்லைனா இந்த ஸ்விங், ஓகேவா, இந்த ஸ்விங் வரைக்கும் தான் அந்த கேப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் அந்த இந்த இடத்துல நீங்கள் லாஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, இந்த லாஸை வந்து இங்கே வந்து ப்ராஃபிட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கலாம், இல்லைனா லாஸை வந்து ரெக்கவர் பண்ணிருக்கலாம், அப்படி இல்லைனா ப்ராஃபிட்டை கூட கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு லாஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களோட மென்டல் உங்களோட மைண்டு வந்து அதே கண்ணோட்டத்தில் இருந்துடக்கூடாது. ஒரு நம்ம சிஸ்டமேட்டிக்காக சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணோம். ஒரு ஒரு லெவல் நமக்கு பிரேக் ஆகிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்ததான் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குதா, இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுதா, பிரேக் பண்ணி உடனே ஹை வைக்குதா, உடனே இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துடணும், ஒரு ப்ராப்பரான ஸ்டாப்லாஸ் கீழே எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு லெவல் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப்லாஸாக வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேடில் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, ஒன்று இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கலாம், அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கலாம். இது வந்து கேப் ஃபில்லிங், அதாவது கேப் டவுன் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறது. நம்ம எப்படி கேப் அப் ஆகி அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறது பார்த்தோம், அதே போல் இது வந்து கேப் டவுன் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த கேப் டவுனை வந்து ஃபில் பண்ணி மார்க்கெட்டை வந்து அதுக்கப்புறம் போகிறது. இந்த இடத்துல நீங்கள் டார்கெட்டை வந்து நீங்கள் இந்த ரெண்டு லெவலில் ஏதோ ஒரு லெவலில் வந்து டார்கெட்டை வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிருக்கு, ஓகேவா, திரும்ப ரிவர்ஸ் ஆகி திரும்ப மேலே போய் அதே ரேஞ்சில் தான் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இது இவ்வளோ தூரம் வந்து இறங்கி ஏறுச்சு அப்படின்னா உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கும், அதனால் உங்களுக்கு எந்த விதமான ப்ராஃபிட்டும் அதாவது யூஸும் கிடையாது, உங்களுக்கு லாஸ் தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட் எதுவோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கிட்ட போயிடுச்சா மார்க்கெட் உடனே நம்ம ஓகேவா நம்மளோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது, நல்ல ப்ராஃபிட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப கீழே இறங்கி அதுக்கப்புறம் போய் அதே லெவலில் போய் முடிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் வேல்யூ வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கரைச்சிரும், அதனால உங்களுக்கு வந்து இருக்கிற ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதனால எவ்வளோ அளவுக்கு குயிக்காக உங்களோட டார்கெட்டை ரீச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதில் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளில போயிடணும், ஓகேவா. இது வந்து ஓகே, இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனாலும் சரி மேலே போகாட்டியும் சரி, இது வந்து என்னோட டார்கெட்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சா ஓகே இந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் ஆயிடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ப்ராப்பராக எக்ஸிட் பண்ணிடணும். டிசிப்ளினாக இந்த மாதிரி ட்ரேட் பண்ணோம், திரும்ப ஓவர் ட்ரேடுங்கிறது பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரேடு, ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க இதில் வந்து உங்களுக்கு லாஸை காமிக்குது, அடுத்தது இன்னொரு ட்ரேட் எடுக்கிறீங்க அவ்வளோதான், அதில் வந்து உங்களோட டார்கெட்டை வந்து என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை நோக்கி போகிறீங்க அவ்வளோதான். ஒவ்வொரு வாட்டியும் லாஸ் ஆகுதுன்னு திரும்ப திரும்ப ஓவர் ட்ரேட் பண்ணி இருக்கிற அந்த கேபிட்டலையும் பார்த்தீங்கன்னா கரைச்சிடக்கூடாது. ஸோ அடுத்ததான் இந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இன்னும் டவுன் சைட்லேயே போகிறது, அந்த மாதிரி ஒரு சார்ட் பார்ப்போம். ஸோ இந்த சார்ட் பாருங்கள், இது வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ், ஓகேவா, இது வந்து ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸு. அதே போல் இது கரண்ட் டே வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கேப் டவுன் ஆயிருக்கு, ஓகேவா, கேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, இது வந்து கேப் டவுனு. ஃபஸ்ட்டு 5 மினிட்டை வந்து மார்க் பண்ணுறீங்க, ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு 5 மினிட்டை வந்து மார்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்போ இங்கே வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இந்த லெவல் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகியிருக்கும். அகைன் ட்ரேடை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு இது வந்து ப்ராஃபிட்டு, அதாவது ட்ரையலிங் ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ மார்க்கெட் கீழே போக போக ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ப்ராப்பரான ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடலாம், சரியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் எப்போதுமே அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணணும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து தீர்மானிக்கும். இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுதா இல்லை லோ வந்து பிரேக் பண்ணுதான்னு பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு என்ட்ரி எடுங்க, ப்ராப்பரான ஸ்டாப் லாஸை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸையும் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் எங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் சரி ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகி இன்னும் பார்த்தீங்கன்னா டவுன் சைட் ஆகும், ஓகேவா. அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபில் பண்ணவே பண்ணாது, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடும். ஸோ இப்போது நம்ம அந்த 4 விதமான சார்ட்டையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இதில் மொத்தமே கேப் அப் கேப் டவுனில் இந்த 4 விதமான சார்ட் மட்டும் தான் வருமா அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஏன்னா இன்னும் நிறைய விதம்லாம் இருக்குது, அது வந்து அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து அந்த லெவல் வந்து மாறும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 4 விதமான சார்ட் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும், அதாவது மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகும், கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணும், அப்படி இல்லைன்னா அது மேலே போகும். அதே போல் மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகும், அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேலே போகும், அப்படி இல்லைன்னா அந்த டவுன் சைடே இன்னும் கீழே போகும், ஓகேவா. இந்த 4 விதமான பாசிபிலிட்டிஸுங்கிறது வந்து அதிகம் மார்க்கெட்டில். இன்னும் ஒரு சில மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கேப் அப்ல கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆகி கன்சால்டேட் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா, அதோட ரேஞ்செலாம் வேறு. ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ப்ரீவியஸ் டேவோட அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு விதமாக இருக்கும். ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 4 விதமான அந்த டைப் தான் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் கேப் டவுன்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகும்போதும் கேப் டவுன் ஆகும்போதும் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வந்து ப்ராப்பராக அதோட ஹை அண்ட் லோவை வந்து பிரேக் ஆகுதா பார்த்துட்டு அந்த லெவலில் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ கரெக்டாக உங்களோட
ப்ராஃபிட்டுங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.